தென்னிந்திய திரையுலகில் வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்தி யாருமே மறக்க முடியாத வில்லன் நடிகராக வளம் வந்தவர் தாங்க டேனியல் பாலாஜி. அதாவது ஒரு வில்லன் நடிகர்களுக்கு இவ்வளவு ரசிகர்கள் இருப்பாங்களா அப்படின்னு யோசிக்க வச்ச நடிகர் தான் டேனியல் பாலாஜி. சித்தி நாடகத்தில் நடிகராக அறிமுகமான இவர் பல படங்களில் வில்லனாக நடித்து அசத்தி இருக்காரு. காக்க காக்க படத்தில் ஸ்ரீகாந்த், வேட்டையாடு விளையாடு படத்தில் அமுதன் சுகுமாரன்னு இவர் நடித்த வில்லன் கதாபாத்திரங்களுக்குன்னு தனி ரசிகர்கள் பட்டாளமே உண்டுங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, நடிப்பிலையும் அந்த அளவுக்கு பின்னி பெடல் எடுப்பாருங்க. ஒரு கதாபாத்திரமாக நடிக்கிறாரு அப்படின்னா நிஜமாவே அந்த கதாபாத்திரமாகவே மாறி நடிக்கக்கூடிய திறமை படைத்தவர் தான் டேனியல் பாலாஜி. இந்நிலையில் ஒரு சோகமான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாரடைப்பு காரணமாக கொட்டிவாக்கத்தில் இருக்க தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் டேனியல் பாலாஜி. இப்போ சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு டேனியல் பாலாஜி. டேனியல் பாலாஜியுடைய பிரிவு சினிமா ரசிகர்கள் பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.